everyone, this is Anandi from Saudi Arabia. First of all, I warmly welcome back to Kanish Manish YouTube channel. Today, I want to discuss about my favorite dish. என்னடா இது மூணு பேருக்குமே வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது. எப்பவுமே ஊரில் இருந்தோம் அப்படின்னா ஒரு பானிபூரியும் காரணம் எடுத்து சாப்பிடுவோம். நம்மளால் வீட்டில் செய்ய முடியாதது என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நான் வந்து ஜஸ்ட் யூடியூப் பார்த்துட்டு ட்ரை பண்ணது தான் இந்த வீடியோ. நல்லா நைஸாக கேபேஜ் கட் பண்ணிக்கிட்டு காளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பீஸ் தான் எடுத்துருப்பேன். ஸ்மால் ஸ்மாலாக வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவல் எடுத்து மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவலில் தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாக்கிட்டு பிசைஞ்சு வச்ச மாவை வந்து இத்தோண்டு இத்தோண்டு போண்டா எப்படி சுடுவோமோ அப்போமா ஒரு பிஞ்ச் அளவு வந்து போட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அதை எடுத்ததை வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ் இருக்கும், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து லைட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கசப்பு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜும் காளான் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் வந்து நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் காளான் வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு போது வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பபல் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து காளானோட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வரும். வாசனைக்காக கொத்தமல்லி தலையையும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு வந்து வெங்காயத்தையும் மேலே தூவிடலாம். அவ்வளோதான், இனி வந்து உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான அருமையான காளான் ரெடி. அடுத்த ஃபுட் ரெசிபி வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.